ஓம் சாந்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது இறைவனான சிவ தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே தங்களது குணத்தையும் சுபாவத்தையும் தந்தையான இறைவன் சிவனுக்கு சமமாக சரளமானதாக கொள்ளுங்கள் உங்களிடம் எந்த ஒரு கர்வமும் இருக்கக்கூடாது ஞானத்துடன் கூடிய புத்தி உங்களிடம் இருக்க வேண்டும் அகம்பாவம் இருக்கவே கூடாது கேள்வி சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட நிறைய குழந்தைகள் பேபியை விடவும் பேபியாக குழந்தையை விடவும் குழந்தையாக இருக்கிறார்கள் எப்படி நாம் இப்போது குழந்தை தூய்மையானவர்கள் அந்த குழந்தைகளை போல் தூய்மையாக ஆக வேண்டும் அது எப்படி என்று இப்போது தந்தை கூறுகிறார் அதை கேட்போம் பதில் நிறைய குழந்தைகள் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள் மற்றவருக்கு ஞானம் கூறிக்கொண்டேவும் இருக்கிறார்கள் ஆனால் தந்தையை நினைவு செய்வதில்லை பாபா நினைவு பாபாவுடைய நினைவு மறந்து விடுகிறது என்று கூறுகிறார்கள் ஆக பாபா அவர்களை பேபி என்று கூறுவார் ஏனெனில் குழந்தைகள் ஒருபொழுதும் தந்தையை மறப்பதில்லை எந்த ஒரு தந்தை உங்களை இளவரசன் இளவரசியாக ஆக்குகிறாரோ அவரை நீங்கள் ஏன் மறந்து மறந்துவிடுகின்றீர்கள் அவ்வாறு மறந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆஸ்தி எப்படி கிடைக்கும் நீங்கள் கைகளால் காரியம் செய்களி கூட தந்தை இறைவன் சிவனை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஓம் சாந்தி படிப்பினுடைய லட்சியம் நோக்கம் குழந்தைகளுக்கு எதிலேயே உள்ளது தந்தை சாதாரண உடலிலே பிரவேசம் ஆகியிருக்கின்றார் அதுவும் வயோதிக உடலில் என்பதையும் குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் அங்கோ வயோதிகராக ஆனாலும் கூட நாங்கள் போய் குழந்தையாக பிறப்போம் என்ற குசி இருக்கும் நாம் இதுபோல் ஆகப்போகிறோம் என்று இவருக்கு குசி இருக்கிறது என்பதையும் அறிந்துள்ளீர்கள் குழந்தை போன்ற நடத்தை ஆகிவிடுகிறது குழந்தைகள் போல சரளமாக இருப்பார் கர்வம் எதுவுமே கிடையாது ஞானத்துனுடைய புத்தி உள்ளது எப்படி இறைவன் இருக்கிறாரோ அதே போல குழந்தைகளாகிய உங்களுக்கும் இறைவனை போன்ற தூய்மை இருக்க வேண்டும் பாபா நமக்கு கற்பிக்கத்தான் இந்த பூமியில் வந்திருக்கின்றார் நாம் இதுபோல ஆகிவிடுவோம் எனவே நாம் இந்திய சரீரத்தை விட்டுவிட்டு போய் இதுபோல லட்சுமி நாராயணனாக சொர்க்கத்தில் பிறவியெடுப்போம் என்ற குசி குழந்தைகளாகிய உங்களுக்கு சதா இருக்க வேண்டும் ராஜயோகம் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் சிறிய குழந்தைகளோ பெரியவர்களோ எல்லோரும் சரீரத்தை இறுதியில் விடுவார்கள் அனைவருக்கான படிப்பு ஒன்றே ஒன்றுதான் நான் ராஜயோகம் கற்கிறேன் என்று இவரும் கூறுகிறார் பிறகு நாம் போய் இளவரசர் ஆகிவிடுவோம் நாங்கள் இளவரசர் இளவரசரி இளவரசி ஆகிவிடுவோம் என்று நீங்களும் கூறுகின்றீர்கள் இளவரசன் இளவரசி ஆவதற்கு நீங்கள் இப்போது படித்து அந்தமதி சோகதி அதாவது அந்தமதி சோகதி கடைசியில் மனநிலை எவ்வாறு இருக்கிறதோ அதே போல நீங்கள் ஆகிவிடுவீர்கள் தாம் ஏழையிலிருந்து இளவரசியாக போகிறோம் என்ற நிச்சயம் புத்தியில் சதா இருக்கின்றது இந்த ஏழை உலகமே இப்போது முடியப் போகின்றது குழந்தைகளுக்கு மிகுந்த குசி இருக்க வேண்டும் பாபா குழந்தைகளை கூட தனக்கு சமமாக ஆக்குகின்றார் நானே இளவரசன் இளவரசி ஆக வேண்டியது இல்லை என்று சிவபாபா கூறுகின்றார் ஆனால் நானோ ஆக வேண்டியுள்ளது என்று இந்த பாபா கூறுகிறார் நாங்கள் இதுபோல ஆவதற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இளவரசன் இளவரசியாகி விடுவோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் கூறுகிறீர்கள் என்று சிவ தந்தை கூறுகிறார் முற்றிலும் சரியான விஷயமாகும் உங்கள் வாயில் குலாப் ஜாம் என்று தந்தை கூறுகின்றார் இந்த தேர்வு கூட இளவரசர் இளவரசியாவதற்கானதாகும் ஞானமோ மிகவும் சுலபமானதாகும் ஒரே ஒரு தந்தை சிவனை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் வருங்கால ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும் இந்த நினைவு செய்வதில்தான் மிகுந்த உழைப்பு இருக்கின்றது இந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் பிறகு அந்தமதி சோகதி அதாவது கடைசியில் புத்தி எவ்வாறோ அவ்வாறே நமக்கு பிறவி ஏற்படும் சந்நியாசிகள் உதாரணம் தருகிறார்கள் ஒருவர் கூறினார் நான் எருமை என்று பின் உண்மையில் அவ்வாறு ஆகிவிட்டதாக நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவையெல்லாம் பயனற்ற விஷயங்கள் ஆனால் இங்கோ தர்மத்தின் ஒரே விஷயமாகும் எனவே ஞானமோ மிகவும் சுலபமானது என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் ஆனால் நினைவில் நினைவில்தான் உழைப்பு இருக்கின்றது நீங்களோ இப்போது சிறு குழந்தைகள் ஆவீர்கள் என்று பாபா பெரும்பாலும் கூறுகிறார் பிறகு குழந்தைகளின் புகார்களும் வருகின்றன நாங்கள் பேபியா என்று பாபா கூறுகிறார் ஆம் பேபிகள்தான் ஞானமோ மிகவும் நன்றாக இருக்கின்றது கண்காட்சிகளில் சேவை மிகவும் நன்றாக செய்கின்றீர்கள் இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டு விடுகின்றீர்கள் இருந்தாலும் பேபி என்றுதான் கூறுவோம் இந்த பிரம்மா பாபா கூட பேபி ஆவார் என்று சிவ தந்தை கூறுகின்றார் இந்த பிரம்மா பாபாவும் கூறுகிறார் நீங்கள் எங்களை விடவும் பெரியவர்கள் இவருக்கோ நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியுள்ளன யாருடைய தலைமீது விஷயங்களோ அநேக சிந்தனைகளும் உள்ளன பாபாவிடம் எவ்வளவு செய்திகள் வருகின்றன எனவே காலையில் அமர்ந்து நினைவு செய்வதற்கான முயற்சிகளை செய்கின்றார் ஆஸ்தியோ அவரிடமிருந்து தானே பெற வேண்டும் எனவே தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் தினமும் புரிய வைக்கின்றேன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருக்கின்றீர்கள் ஞானத்தில் வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவரும் நான் பாபாவின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன் என்று உங்கள் உள்ளத்தையே நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் நல்லது பகலில் நிறைய வேலைகள் ஆகியவற்றில் பிசி மும்மரமாக இருக்கின்றீர்கள் பார்க்க காரியம் செய்கையிலும் கூட நினைவில் இருக்க முடியும் கைகள் தானே காரியம் செய்து கொண்டிருக்கிறது புத்தி அங்கு பாபாவிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும் எப்படி பர்க் பக்தி மார்க்கத்தில் பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றாலும் கூட புத்தி வெவ்வேறு பக்கங்களில் தொழில் ஆகியவற்றின் பக்கம் சென்று விடுகின்றது அல்லது ஒரு பெண்ணினுடைய கணவன் வெளிநாட்டில் இருந்தார் என்றால் அவருடைய புத்தி வெளிநாட்டிற்கே சென்று விடுகின்றது ஏனெனில் அவருடன் அதிகமான தொடர்பு அந்த பெண்ணுக்கு உள்ளது ஆக சேவை நன்றாக செய்கிறார்கள் என்றாலும் கூட ஒரே ஒரு பாபா பேபி புத்தி என்றே கூறுவார் நாங்கள் பாபாவின் நினைவை மறந்து மறந்துவிடுகிறோம் என்று நிறைய குழந்தைகள் எழுதுகிறார்கள் அட தந்தையை பேபி சிறு குழந்தை கூட மறப்பதில்லை நீங்களோ பேபியை விடவும் பேபியாவீர்கள் எந்த தந்தை மூலமாக நீங்கள் இளவரசர் இளவரசி ஆகிறீர்களோ அவர் உங்களது தந்தை ஆசிரியர் குருவாக இருக்கின்றார் நீங்கள் அவரையே மறந்துவிடுகிறீர்களா மறக்காதீர்கள் எந்த குழந்தைகள் தங்களுடைய முழுமையான கணக்கை தந்தையான சிவ தந்தைக்கு அனுப்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் சிவத்தந்தையின் ஆலோசனை தருகிறார் நாம் தந்தையை எவ்வாறு நினைவு செய்கிறோம் எப்பொழுது நினைவு செய்கிறோம் என்பதை குழந்தைகள் சதா கூற வேண்டும் பிறகு தந்தை ஆலோசனைகளையும் கூறுவார் இவருக்கு இந்த சர்வீஸ் இருக்கிறது இதற்கேற்ப அவருக்கு எவ்வளவு நேரம் இருக்க முடியும் என்பதை பாபா புரிந்து கொள்வார் அரசாங்க ஊழியர்களுக்கு நிறைய நேரம் இருக்கும் வேலை கொஞ்சம் குறைந்ததாக உள்ளது என்றால் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் தந்தையின் நினைவு இருக்கட்டும் பாபா நேரம் கூட கொடுக்கிறார் நல்லது இரவு ஒன்பது மணிக்கு உறங்கி விடுங்கள் பிறகு என் ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு மணிக்கு எழுந்து நினைவு செய்யுங்கள் இங்கு வந்து அமர்ந்து விடுங்கள் ஆனால் இது கூட உட்காருவதற்கான பழக்கம் பாபா ஏற்படுத்துவதில்லை நினைவோ நடந்தாலும் சென்றாலும் கூட செய்யலாம் இங்கோ குழந்தைகளுக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது முன்பெல்லாம் நீங்கள் தனிமையில் மலைகள் மீது போய் அமர்ந்து கொண்டிருந்தீர்கள் தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும் இல்லையென்றால் பாவங்கள் எப்படி அழிய முடியும் தந்தையை நினைவு செய்ய என்றால் பேபியை விடவும் சிறிய பேபி ஆகிறீர்கள் இல்லையா இவ் எவ்வ எல்லாமே நினைவை பொறுத்துதான் ஆகும் பதீத பாவனன் தந்தையை நினைவு செய்வதில் முயற்சி உள்ளது ஞானமோ மிகவும் சுலபமானது யார் முந்தைய கல்பத்தில் வந்திருந்தார்களோ அவர்கள்தான் வந்து மீண்டும் இந்த ஞானத்தை புரிந்து கொள்வார்கள் என்பதையும் அறிந்துள்ளீர்கள் குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கிடைத்து கொண்டே இருக்கின்றன நாம் தமோ பிரதான நிலையிலிருந்து எப்படி சதோ பிரதானமாக ஆகலாம் என்பதையும் முயற்சிதான் செய்ய வேண்டும் தந்தையின் நினைவை தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை பாபா எங்களுடைய இந்த தொழிலின் காரணமாக அல்லது இந்த காரியம் இருக்கும் காரணத்தால் நான் உங்களை நினைவு செய்ய முடியாமல் இருக்கிறேன் என்று பாபாவிடம் நீங்கள் கூறலாம் பாபா உடனே இப்படியல்ல இப்படி செய்யுங்கள் என்று உடனே ஆலோசனைகளையும் அளிப்பார் உங்களுடையது எல்லாமே நினைவை பொறுத்தது நல்ல நல்ல குழந்தைகள் ஞானமோ மிகவும் நன்றாக கூறுகிறார்கள் யாரையும் குசிப்படுத்தி விடுகிறார்கள் ஆனால் யோகம் இல்லை தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இதை அறிந்திருந்தும் கூட மறந்து விடுகிறார்கள் இதில்தான் உழைப்பு உள்ளது பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் விட்டால் பின் பின்னால் விமானத்திலோ அல்லது ரயில் வண்டியிலோ கூட தங்களது ஈடுபாடு தந்தையின் நினைவில் செய்வதில் இருந்து கொண்டே இருக்கும் நாம் ஒரே ஒரு சிவ தந்தையை மூலமாக வருங்கால இளவரசர் இளவரசியாக ஆகின்றோம் என்பது உங்களுக்குள் மகிழ்ச்சி இருக்கும் அதிகாலை எழுந்து இதுபோல் தந்தையின் நினைவில் அமர்ந்து விடுங்கள் பிறகு களைத்து விடுகிறீர்களா என்ன நல்லது நினைவில் படுத்து கொள்ளுங்கள் தந்தை யுக்திகளை கூறுகிறார் நடந்தாலும் சென்றாலும் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் பின் பாபா கூறுவார் நல்லது இரவில் தியானத்தில் அமருங்கள் அப்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு சேமிப்பு ஆகிவிடும் ஆனால் இது வலுக்கட்டாயமாக ஒரு இடத்தில் அமருவது என்பது விடுகிறது உங்களுடைய சகஜ மார்க்கமாகும் ரொட்டி சாப்பிடுகிறீர்களா பாபாவை நினைவு செய்து கொண்டே சாப்பிடுங்கள் நாம் பாபா மூலமாக உலகத்தின் அதிபதி ஆகிக் கொண்டிருக்கின்றோம் தங்களிடம் உரையாடிக்கொண்டே இருங்கள் நான் இந்த படிப்பினால் இதுபோல ஆகிறேன் படிப்பு மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும் உங்களுடைய பாடங்களோ மிகவும் குறைவானது பாபா எவ்வளவு கொஞ்சமாக புரிய வைக்கின்றார் எந்த ஒரு விஷயம் கூட புரியவில்லை என்றால் பாபாவிடம் கேளுங்கள் தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் இந்த சரீரமோ ஐந்து பஞ்ச தத்துவங்களாலானது நான் சரீரமாவேன் இவ்வாறு கூறுவது என்றாலே தன்னை பூதம் என்று கருதுவதாகும் அதனால் நான் சரீரம் என்று நினைக்கக்கூடாது இந்த சரீரத்தை இயக்குகின்ற ஆத்மாவாவேன் என்று நினையுங்கள் இது இருப்பதே அசுரர்களின் உலகமாகும் அது நாம் சக்தியுகத்தில் தெய்வீக உலகமாகும் இங்கு எல்லாருமே தேக அபிமானிகளாக உணர் உடல் உணர்வுடையவர்களாக இருக்கிறார்கள் தங்களது ஆத்மாவை யாருமே அறியாமல் இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் சரி மற்றும் தவறு என்று இருக்கிறது தானே நான் ஆத்மா அழிவற்றவன் ஆவேன் என்று உணர்ந்திருப்பது சரியான விஷயமாகும் தன்னை அழியக்கூடிய சரீரம் என்று நினைப்பதுதான் தவறாகிவிடுகிறது தேக அகங்காரம் மிக பெரிய நோயாகும் இப்பொழுது தேகத்தை மறந்து விடுங்கள் ஆத்ம அபிமானி ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகுங்கள் என்று தந்தை இப்போது கூறுகிறார் இதில் தான் மிகுந்த உழைப்பு இருக்கின்றது நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கின்றோம் இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் உங்களுடையதுதான் சுலபமானதாக படுகிறது உங்களுக்குத்தான் எண்பத்தி நான்கு பிறவிகள் உள்ளன சூரிய வம்ச தேவதா தர்மத்தினருக்கு எண்பத்தி நான்கு பிறவிகளாகும் திருத்தி எழுத வேண்டியுள்ளது குழந்தைகள் படித்து கொண்டே இருக்கிறார்கள் திருத்தமாகிக் கொண்டே இருக்கிறது அந்த படிப்பில் கூட வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா குறைவாக படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வேலையிலும் கூட குறைவான ஊதியம்தான் கிடைக்கும் இப்போது குழந்தைகளாகி நீங்கள் உண்மையிலும் உண்மையான இந்த நரனிலிருந்து நாராயணர் அமர கதையை கேட்பதற்காக இறைத்தந்தை தந்தை சிவபாபாவிடம் வந்துள்ளீர்கள் இந்த மரண உலகம் இப்பொழுது முடிய போகின்றது நாம் அமரலோகம் செல்ல வேண்டும் நாம் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும் இந்த கவலை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் பதீத பாவனையன் தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே ஒரு யுக்திகளைத்தான் கூறுகிறார் தந்தையை நினைவு செய்யுங்கள் தினந்தோறும் சாற்று வையுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும் என்பதை மட்டுமே சிவத்தந்தை கூறுகிறார் இப்பொழுது உங்களிடம் ஞானம் உள்ளது உலகமோ இப்போது கோரமான இருளில் உள்ளது உங்களுக்கு இப்போது தெளிவு கிடைத்திருக்கிறது நீங்கள் திருநேந்திரி திரிகாலதரிசி ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் நிறைய மனிதர்கள் ஞானமோ அங்கங்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது என்பார்கள் அட இந்த ஞானம் யாருக்கு கிடைப்பதே இல்லை அங்கு ஞானம் கிடைக்கிறது என்றாலும் கூட நடைமுறையில் செய்வது ஒன்றுமில்லையே நரனிலிருந்து ஆவதற்கான புருஷார்த்தம் யாராவது செய்கிறார்களா ஒன்றும் கிடையாது எனவே தந்தை குழந்தைகளுக்கு கூறுவதாவது அதிகாலை நேரம் மிகவும் நல்லதாகும் மிகவும் ஆனந்தம் ஏற்படுகிறது அமைதியாக ஆகிவிடுகிறோம் வாயு மண்டலம் நன்றாக இருக்கும் எல்லாவற்றையும் விட மோசமான வாயு மண்டலம் இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மறை பன்னெண்டு மணி வரையினதாகும் எனவே அதிகாலை நேரம் மிகவும் நல்லது ஆகும் இரவில் சீக்கிரம் உறங்கிவிடுங்கள் பிறகு ரெண்டிலிருந்து மூணு மணிக்கு எழுந்து விடுங்கள் ஓய்வாக அமருங்கள் இறைத்தந்தை பாபாவிடம் உரையாடுங்கள் உலகத்தின் சரித்திரம் பூகோளத்தை பற்றி நினைவு செய்யுங்கள் சிவபாபா கூறுகிறார் என்னிடம் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் உள்ளது அல்லவா நான் உங்களுக்கு ஆசிரியர் ஆசிரியராகி குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றேன் ஆத்மாவாளகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் பாரதத்தினுடைய பழமையான யோகம் மிகவும் பிரசித்தமானதாகும் யோகம் யாருடும் யாருடன் இதையும் எழுத வேண்டும் ஆத்மாதான் பரமாத்மாவுடன் கொள்ளும் யோகம் அதாவது நினைவு ஆகும் நாம் ஆல்வன் ஆல்ரவுண்டராக இருக்கின்றோம் முழுமையாக நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது அறிந்துள்ளீர்கள் இங்கு பிராமண குலத்தினர்கள்தான் வருவார்கள் நாம் பிராமணர்களாக ஆவோம் இப்பொழுது நாம் தேவதையாகப் ஆவோம் சரஸ்வதி கூட மகள் ஆவார் பயோதிராகவும் இருக்கிறேன் மிகுந்த குசி ஏற்படுகிறது இப்பொழுது நான் சரீரத்தை விட்டு ராஜாவின் வீட்டில் போய் ஜென்மம் எடுப்பேன் நான் படித்து கொண்டிருக்கின்றேன் பிறகு கோல்டன் ஸ்பூன் இந்த மவுத் மவுத் இருக்கும் உங்கள் எல்லோருடைய லட்சியம் நோக்கம் இதுவே ஆகும் ஏன் குசி இருக்கக்கூடாது மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் கூறிக்கொண்டிருக்கட்டும் உங்களுடைய மகிழ்ச்சி ஏன் மறைந்து போய்விட வேண்டும் தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் நரனிலிருந்து நாராயணராக எப்படியாவீர்கள் உயர்ந்தவராக ஆக வேண்டுமல்லவா அதுபோன்ற புருஷார்த்தம் செய்து காண்பியுங்கள் ஏன் குழம்புகிறீர்கள் எல்லோரும் ராஜா ஆகிவிடுவார்கள் என்ன என்று ஏன் மனமுடைந்து போகிறீர்கள் இந்த சிந்தனை வந்தா இல்லையோ தோற்றுவிடுவீர்கள் கல்விக்கூடத்தில் சட்டவியல் பொறியியல் ஆகியவை படிக்கிறார்கள் என்றால் எல்லாருமே வழக்கறிஞராகி விடுவார்களா என்று கூறுவார்கள் என்ன படிக்கவில்லை என்றால் பெயிலாகி விடுவார்கள் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டின் முழு மாலை உள்ளது முதன் முதலில் யார் வருவார்கள் யார் அந்த அளவுக்கு புருஷார்த்தம் செய்வார்களோ அவர்கள் ஒருவரை விட ஒருவர் வேகமாக முயற்சி செய்கிறார்கள் அல்லவா இப்பொழுது நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு வீடு செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது இதுவும் நினைவு இருந்தது என்றால் புருஷார்த்தம் தீவிரமாக ஆகிவிடும் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தியளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தையாவார் என்பதை குழந்தைகளாகிய உங்களது புத்தியிலே இருக்க வேண்டும் இன்று உலகத்தின் இத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஒன்பது லட்சம் பேர் இருப்பீர்கள் அது கூட சுமாராக கூறப்படுகிறது யுகத்தில் இன்னும் எவ்வளவு பேர் இருப்பார்கள் ராஜ்யத்தில் சிறிதளவாவது மனிதர்கள் வேண்டுமல்லவா இது ராஜ்யம் ஸ்தாபனையாக கொண்டிருக்கிறது சக்தி யுகத்தில் மிகவும் சிறிய விருட்சம் இருக்கும் என்று புத்தி கூறுகிறது பியூட்டிஃபுல் அழகாக இருக்கும் சக்தியுகம் பெயரே அதற்கு சொர்க்கம் பேரடைஸ் என்பதாகும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் முழு சக்கரம் இப்போது சுற்றி கொண்டே இருக்கிறது இதுவும் எப்பொழுதும் சுற்றிக்கொண்டே இருந்தாலும் கூட நல்லது இந்த இருமல் ஆகியவை வருவது இதுவும் வினைப்பயனாகும் இது பழைய செருப்பு ஆகும் புதியதோ இங்கு கிடைக்கப் போவதில்லை நான் புனர்ஜென்மமோ ஏற்ப எடுப்பதில்லை கர்ப்பத்தில் வருவதும் இல்லை இறைவன் நானோ சாதாரண இந்த வயதான உடலிலே பிரவேசம் செய்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன் இப்போது சப்தத்திற்கு அப்பாற்பட்ட சாந்தி சாந்திதாமத்திற்கு அனைவரும் செல்ல வேண்டும் எப்படி இந்த இரவிலிருந்து பகல் பகலிலிருந்து இரவு அவசியம் ஆகிறதோ அதுபோல இந்த பழைய உலகம் அவசியம் இப்போது அழியப் போகிறது இந்த யுகம் அவசியம் முடிந்து பிறகு தூய்மையான சக்தியுகம் வரும் குழந்தைகள் நினைவு யாத்திரையின் மீது மிக மிக கவனம் வைக்க வேண்டும் அது இப்பொழுது மிக குறைவாக உள்ளது எனவே பாபா பேபி என்று கூறுகிறார் குழந்தைத்தனமாக இருக்கிறார்கள் பாபாவை நினைவு செய்யவே முடிவதில்லை அப்படியானால் பேபி என்று தான் கூறுவார்கள் நீங்கள் சிறிய பேபியாவீர்கள் தந்தையை மறந்து விடுகிறீர்கள் இனிமையிலும் இனிமையான சிவத்தந்தை நமக்கு ஆசிரியராகவும் குருவாகவும் அரை கல்பத்தின் மிகவும் அன்புக்குரியவர் அவரை மறந்து விடுகிறீர்களா அறை கல்பமாக துக்கத்தில் நீங்கள் அவரை ஹே பகவான் என்று எவ்வளவு நினைவு செய்து அழைத்தோம் ஆத்மா சரீரத்தின் மூலமாக கூறுகிறதல்லவா இப்பொழுது இறைவனே வந்துள்ளேன் என்று கூறுகிறார் நான் நான் நல்ல முறையில் நினைவு செய்யுங்கள் அநேகருக்கு வழி கூறுங்கள் இனி போக மிகவும் விருத்தி அடைந்து கொண்டே செல்வீர்கள் தர்மத்தின் விருத்தியோ ஆகிறதல்லவா அரவிந்த கோஷ்டின் உதாரணம் இன்று அவருடைய எவ்வளவு சென்றர்கள் இருக்கின்றன அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஞான மார்க்கம் கிடைத்திருக்கின்றது புருஷோத்தமராவதற்கான இந்த ஆகும் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாகின்றீர்கள் தந்தை வந்து அனைத்து அழுக்கு துணிகளையும் தூய்மைப்படுத்துகின்றார் அவருக்குத்தான் மகிமை உள்ளது முக்கியமானது இறை தந்தையை நினைவு செய்வதாகும் ஞானமோ மிகவும் சுலபமானது முரளி படித்து கூறுங்கள் நினைவு செய்து கொண்டே இருங்கள் நினைவு செய்து செய்து ஆத்மா தூய்மையாகிவிடும் பெட்ரோல் நிரப்பிக்கொண்டு போகும் பிறகு நீங்கள் ஓடிவிடுவீர்கள் இந்த சிவபாபாவின் ஊர்வலம் என்று கூறினாலும் சரி குழந்தைகள் என்று கூறினாலும் சரி நான் இந்த காமச்சிதையிலிருந்து இறங்கி உங்களை யோக சிதையில் அமர்த்துகின்றேன் அதற்காக நான் வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார் யோகத்தினால் ஆரோக்கியம் ஞானத்தினால் செல்வம் கிடைக்கின்றது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான இறைத்தந்தை சிவபாபாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் தாரணைகள் முதலாவதாக எய்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட் லட்சியத்தை நோக்கி முன்னால் வைத்து குஷியாக இருக்க வேண்டும் ஒருபொழுதும் மனமுடைந்தவராகிவிடக்கூடாது எல்லோரும் ராஜாவாகி விடுவார்கள் என்ன என்று எந்த எண்ணம் ஒருபொழுதும் வரக்கூடாது புருஷார்த்தம் செய்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் இரண்டு மிகவும் அன்பிற்குரிய தந்தையை மிகவும் அன்புடன் நினைவு செய்ய வேண்டும் இதில் சிறிய குழந்தைகளாக ஆகக்கூடாது நினைவிற்கு அதிகாலை நேரமே நல்ல நேரம் ஓய்வாக அமைதியில் அமர்ந்து காலையிலே நினைவு செய்யுங்கள் வரதானம் ஒற்றுமை மற்றும் ஒருமுகப்பாட்டின் தனித்தன்மையின் மூலமாக தன்னலமற்ற மற்றும் உறுதியான மனநிலையை உருவாக்கக்கூடிய வெற்றி சுரூபமாக ஆகுங்கள் ஸ்லோகன் பாப்தாதாவை வெளிப்படுத்துவதற்கான வரதானத்தை அடைவதற்காக எப்பொழுதுமே ஒன்றாக ஒருவரை வெளிப்படுத்த வேண்டும் ஒற்றுமைக்கு ஒரு விரலத்தாயின் ஒத்துழைப்பின் அடையாளமாக காட்டப்படுகிறது மேலும் ஒருமுகப்பாடு என்ற எப்போதும் தன்னலமற்ற எண்ணம் மற்றும் உறுதியான மனநிலை மூலமாக தான் வெற்றி கழுத்து மாலை ஆகிவிடுகிறது ஆனால் இதற்காக எப்போதும் பிரச்சனை சொரூபமாக மாட்டோம் பிரச்சனை கண்டு குழப்பமடைய மாட்டோம் என்ற ஸ்லோகன் உங்கள் நினைவில் இருக்கட்டும் அப்போதுதான் சதா தீர்வு தீர்வுஸ்வரூபமாக இருப்பீர்கள் சுலோகன் பாப்தாதாவின் குடைநிழலின் கீழிருங்கள் அப்போது மாயாவின் நிழல் உங்கள் மீது படவே படாது ஓம் சாந்தி